எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ராம் அப்படின்ற ஒரு கப்பலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ராம் கப்பல் என்ன அப்படின்னா, நார்வே நாட்டில் இருக்கிற அந்த நார்வேஜியத்தில் வந்து 19வது நூற்றாண்டில் எக்ஸ்பெடிஷன்ஸ்க்காக போன கப்பல் தான் இது. எக்ஸ்பெடிஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்தில் இருக்கிறவங்கலாம் ஏதாச்சும் ஒரு புதுசாக இருக்கிற மெயினாக ஆர்க்டிக் ரீஜியன் அண்டார்டிக் ரீஜியனில் போயிட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக போவாங்க. அங்கே போயிட்டு நம்ம எதாவது ரிசர்ச் பண்ண முடியுமா, இல்லை அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இடத்துல ஆக்கிரமிச்சிக்க முடியுமா அப்படின்றதுக்காக ஆர்க்டிக் ரீஜன், அதாவது நார்த் போலில் இருக்கிற ஆர்க்டிக் ரீஜனும் சவுத் போலில் இருக்கிற அண்டார்டிக் ரீஜனுக்காக போகிற கப்பல் தான் இது. இதை தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 காலமாக இங்கே தான் இருக்குது அந்த கப்பல். நமக்காக இங்கே நார்வேயில் ஆஸ்லோ அப்படின்ற ஊர் தான் தலைநகரம். அங்கே வந்து இந்த கப்பலை வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதுதான் உண்மையான கப்பலுங்க. இந்த கப்பலை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது அந்த கப்பலில் எப்படி எப்படிலாம் அவங்க போயிருப்பாங்க, அந்த கப்பலில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது யோசிச்சு பாருங்கள். இது வந்து 1880-90 1900 ஸ்டார்டிங் இந்த வருஷத்தில் யூஸ் பண்ண கப்பல் இது. ஸோ அப்போ இருக்கிற இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பொறுமையாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு எல்லாமே இந்த கப்பலில் இருக்கிற எல்லாத்த பற்றி நமக்கு தெரியும். ஸோ யா, நீங்கள் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னமும் இந்த கப்பலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக கூகுள் பண்ணி பார்க்கலாங்க. கூகுளில் அது ஃப்ராம் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு அதோட பற்றியான எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். அதாவது இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் நான் சொல்கிறேன் இதை. கப்பலோட கீழ்த்தளத்துக்கு போகிறவங்க, இது வரைக்கும் நம்ம மேலே பார்த்தது வந்து சும்மா ஜென்ரலாக மேலே எப்படி இருக்குமோ அதெல்லாம் தான் இருந்துச்சு. இப்போ கீழே தான் வந்துட்டு எல்லாமே, அதாவது அந்த கப்பலில் வந்துட்டு ஒரு 10 பேர் 15 பேர் போனதாக சொல்கிறாங்க. அந்த 15 பேரோட ரூம் அவங்க ரொம்ப நாள் போயிருப்பாங்க இல்லையா. இது வந்து சின்ன ட்ராவல் கிடையாது. ஸோ கொஞ்சம் மாதங்கள் ஆகும். ஸோ அந்த மாதங்கள் போகும்போது அவங்க எப்படி எப்படிலாம் வந்திருப்பாங்க, ப்ளஸ் இந்த கப்பலோட மொத்த இன்ஜின் எப்படி இருக்குது எல்லாமே நமக்கு இந்த அழகாக காமிச்சிருக்காங்க.
நீங்கள் போக போக இந்த வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு ரூம்ஸாக நான் காமிச்சிருப்பேன். அங்கே போனவங்களோட கேப்டனாக இருக்கட்டும் இல்லை வைஸ் கேப்டன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட இருக்க அந்த க்ரூவோட மொத்த இதுவும் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, போகும்போது இந்த மாதிரி விளையாடிட்டு போயிருந்தாங்கன்றதெல்லாம் அதில் ஒரு புக்கை எழுதியிருக்காங்க. அது வந்து நமக்கு இங்கே அதே கப்பலில் அப்படியே நமக்கு இங்கே நல்ல வேலையாக காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஒன்று போக போக நிறைய ரூம்ஸ் இருக்கும், தூங்கினாங்க எங்கெங்கே ஒன்றா உட்காந்து பேசியிருப்பாங்க, எங்கெங்கெல்லாம் டே கழிச்சாங்க, நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போக போக நிறையாவே வரும். ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ, நீங்கள் எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு இன்ஜின்ஸ் மெஷின்ஸ் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே இருந்தது தான் வந்து நம்ம ட்ராவலர்ஸ் அங்கே போன இடம், தங்கின இடம், அதெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மிஷின்ஸ் இந்த மாதிரி மட்டும்தாங்க இருக்கும். வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இதில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பார்ட் வந்து நான் காட்டலை, அதையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் எல்லோரும் போடுங்க, நான் பார்ட் டூவாக அந்த மிச்சம் கொஞ்சத்தையும் போடுறேன். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.